ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம 20வது ஸ்லோகத்தோடு முடித்தோம். இவரையும் ஹரியையும் நாரதரையும் அவள் இறங்கிட்டா, அவளுடைய வர்ணங்கள், அவ இவர் என்ன கலரில் இருக்கார், அவர் என்ன கலரில் இருக்காருங்கிறதெல்லாம் வர்ணித்தது. இப்போ அடுத்தது 21வது ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா, ரதாங்க பாணேகே பட்டலேன ரோச்சிஷாம் ரிஷித்துஷா சம்வலிதா விரேஜிரே சலத்பலாஷாந்தர கோச்சராக தரோஹோ துஷாரமூர்த்தேகே இவ நக்தம் அம்சவஹா. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னென்னா, நாரதருனுடைய அந்த ஒளி இருக்கு பாருங்கோ, அதுவும் இந்த ஹரியனுடைய ஒளியும் வந்து ஒரே இடத்துல காணப்படுறது. அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பலாச பலாச இலையோடு இருக்கின்ற அந்த மரத்துக்கு நடுவில் ஒரு நிலவு ஒளி தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஏன்னா ஹரி வந்து கருப்பு, நாரதர் வந்து வெண்மை, ஏன்னா அவர் பல ஸ்லோகங்களில் வர்ணிச்சிருக்கார் அவரை வந்து ஹிமா மாதிரி, பனி மாதிரி வெள்ள, அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் மாதிரி வெள்ள, அந்த மாதிரி பல வர்ணனைகள் நம்ம முந்தின இருக்கிற ஸ்லோகங்களில் பார்த்தோம். ஸோ அதனால் இந்த இடத்துல என்னென்னா, அவள் ரெண்டு பேரும் மீட் ஆகிறது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னா, எப்படி வந்து அந்த பலாச மர இலைகள் இருக்கின்ற மரத்துக்கு நடுவில் ஒரு சந்திரன் தோன்றினால் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாராம்சம். சரியா? ஸோ இப்போ ரதாங்க பாணேகே பட்டலேன ரோச்சிஷாம் ரிஷித்விச்சக சம்வலிதா விரேஜிரே சலத் பலாஷாந்தர கோச்சராக தரோஹோ துஷாரமூர்த்தேகே இவ நக்தம் அம்சவக. இதனுடைய அன்வயம் என்ன அப்படின்னா, ரதாங்க பாணேகே ரோச்சிஷாம் பட்டலேன சம்வலிதாக ரிஷித்விஷா நக்தம் தரோஹோ சலத் பலாஷாந்தர கோச்சராக துஷாரமூர்த்தேகே அம்சவக இவ விரேஜிரே. இதான் அன்வயம். சரியா? ஸோ வந்து இப்போ வந்து என்ன, ரதாங்க பாணேகே, ரதாங்க பாணி அப்படின்னா என்னென்னா, ரதாங்கம் அப்படின்னாலே என்னென்னா உங்களுக்கு ரதசிய அங்கம், ஒரு ரதம்னா என்ன உங்களுக்கு, இது சாரியட்டு, தேர், அந்த தேருனுடைய ஒரு அங்கம் அப்படின்னா, அங்கம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்ட்டுன்னு அர்த்தம். சரியா? அந்த ரதத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லும்போது, ரத்தத்துக்கு வந்து பல அங்கங்கள் இருக்குது, வீல் இருக்குது, அதனுடைய அந்த ஆக்சல் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் இங்கே இந்த கான்டெக்ஸ்டில் வந்து ரதசிய அங்கம் அப்படின்னு சொல்லும்போது எதை மென்ஷன் பண்ணுறாருனா, ரத்தத்தினுடைய அங்கம் சக்கரம். சரியா? ஸோ அந்த ரதாங்க பாணேகே அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரதாங்கா ரதாங்கம் பாணவ் அஸ்ய அப்படின்னு அந்த ஹரிக்கு போகிறது. அந்த ஹரியினுடைய, அந்த கிருஷ்ணருனுடைய ரோச்சிஷாம், ரோச்சிஷாம்னா ஒளி, ரோச்சிஸ் அப்படிங்கிறது சப்தம், தேஜஸ் மாதிரி உங்களுக்கு, தாசாம், அந்த ரதாங்க பாணியினுடைய, அந்த ஹரியினுடைய அந்த ஒளி, அந்த ஒளியினுடைய தாசாம், அந்த ரோச்சிஷாம் பட்டலேன, பட்டலம்னா சமூகம்னு அர்த்தம். சரியா? பட்டலேன அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து சகார்த்தே திருத்தியா, சேர்ந்து, இதோடு சேர்ந்து அப்படின்னு சொல்கிற ஒரு அர்த்தத்தில் திருத்தியா போட்டிருக்கார். ஸோ வந்து ரதாங்க பாணேகே ரோஷிஷாம் பட்டலேன சம்வலிதா, சம்வலிதாக அப்படின்னா மிலிதாகான்னு அர்த்தம், சேர்ந்த, எது சேர்ந்தது அப்படின்னா, ரிஷித்விஷக, ரிஷி, ரிஷியான நாரதர் அவருடைய ட்விட்டு, ட்விட்டுனாலே உங்களுக்கு வந்து ஒளின்னு அர்த்தம், ட்விட், த்விஷவ், த்விஷக அப்படிங்கிறது உங்களுக்கு சப்தம். சரியா? ட்விட்டுங்கிறது ஸ்திரீலிங்கம், ஓகேவா? அதனால்தான் சம்வலிதான்னு போட்டிருக்கார், ஓகேவா? ஸோ அந்த ரிஷித்விஷா சம்வலிதாக ரதாங்க பாணேகே ரோச்சிஷாம் பட்டலேன, இந்த ரதாங்க பாணி, இந்த ஹரியினுடைய அந்த ஒளியினுடைய ஒரு சமூகத்தினால், ஒரு சமூகத்தினால்னு சொல்லக்கூடாது, சமூகத்தோடு கூட சேர்ந்து, சம்வலிதாக ரிஷித்விஷக சேர்ந்த இந்த ரிஷியான நாரதரனுடைய அந்த ஒளியானது எப்படி இருக்கிறது, பார்க்கிறவாளுக்கு எப்படி வந்து அது காணப்படுறது அப்படின்னா, நக்தம் தரோஹோ சலத் பலாஷாந்தர கோச்சராக, நக்தம், நக்தம்ங்கிறது உங்களுக்கு வந்து அவ்யயம், அவ்யயம், ஆமாம், அந்த நக்தம் அப்படிங்கிறது இந்த இங்கே எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்கப்படுறது அப்படின்னா, சப்தமி அர்த்தத்தில், அந்த இரவில், ராத்திரவ் என்ன அப்படின்னா, தரோஹோ, தருணா மரம், தரோஹோ மரத்தினுடைய,
சலத் பலாஷாந்தர கோச்சராகா. சலத்து அப்படின்னாலே ஆடுகின்றன்னு அர்த்தம், ஒரு மூமெண்ட்டோடு இருக்குது. அந்த ஆடுகின்ற பலாஷம், பலாஷங்கிறது பலாஷ பத்திரங்கள், அதனுடைய அந்தரம் அப்படின்னா நடுவில், கோச்சராகா, கோச்சராகனா அதாவது விச் இஸ் கம்மிங் இன் டு தி இது நம்மளோட சென்ஸ் ஆர்கனுக்கு உட்பட்டது, நம்மளுடைய புலன்களுக்கு உட்பட்டதான அப்படின்னா காணப்படுகின்றன்னு அர்த்தம், கண்களினால் காணப்படுகின்றதுன்னு அர்த்தம். ஸோ சலத் பலாஷாந்தர கோச்சராகா, சலந்தி பலாஷானி தேஷாம் அந்தராணி சலத் பலாஷாந்தராணி, அந்த சலத் பலாஷாந்தராணாம் கோச்சரக அப்படின்னா ஆஸ்ரயா ஏஷாம் தே, சரியா? அந்த தரோஹோ, அந்த மரத்தினுடைய சலத் பலாஷாந்தர கோச்சராக, ஆடுகின்ற பலாஷ பத்திரங்களுக்கு நடுவில் காணப்படுகின்ற அது, அந்த எது, அந்த ரிஷித்விஷக, அந்த நாரதரனுடைய அந்த ஒளியானது எப்படி அப்படின்னா, துஷாரமூர்த்தேகே, துஷாரமூர்த்தேகே, துஷாரமூர்த்தேகே அம்சவக இவ விரேஜிரே. அந்த துஷாரமூர்த்தி, துஷாரம்னாலே உங்களுக்கு பனின்னு அர்த்தம் இல்லையா? ஆமாம், துஷாரமூர்த்திஹி அப்படின்னு சொல்லும்போது துஷாரஸ்ய மூர்த்திஹி, துஷாரமூர்த்திஹி சா மூர்த்திஹி இவ மூர்த்திஹி அஸ்ய சந்திரஸ்ய, புரியுறதா? அதாவது என்னென்னா, குளுமையான ஒரு சரீரத்தை வச்சுட்டுருக்கிறது, குளுமையான ஒரு ஆகாரத்தோடு இருக்கிறதுக்கு அதை வந்து விஷயம் அப்ஜெக்டிவாக போடுறார், விஷயமாக சொல்கிறார். இங்கே வந்து துஷாரமூர்த்தி அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறார் அந்த துஷாரமூர்த்திங்கிற ஒரு வார்த்தையினால் அப்படின்னா சந்திரனை சொல்கிறார். அந்த துஷாரமூர்த்திங்கிறது ஏன் அந்த சந்திரனுக்கு போகிறது அப்படின்னா, துஷாரஸ்ய மூர்த்திஹி பனியினுடைய ஒரு ஆகாரம், அந்த பனியினுடைய ஒரு ஆகாரம் போல் ஆகாரத்தை உடையது இந்த சந்திரன், சரியா? ஸோ தஸ்ய இந்தோஹோ, அந்த சந்திரனுடைய அம்சவக இவ, அம்சம் அப்படின்னா ஒரு ஒரு ஆகாரம், ஒரு ஃபார்ம், அதுபோல விரேஜிரே, இது வந்து இங்கே வந்து இங்கே பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது, சரியா? ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரும் நாரதரும் அந்த இடத்துல இருக்கும்போது அதை எப்படி காட்சி அளித்தது அப்படின்னா, தமால பத்திரத்துக்கு, தமால விருட்சங்களுக்கு நடுவில் ஒரு சந்திரன் எப்படி வந்து பிரகாசிக்கிறதோ அதுபோல் இந்த கிருஷ்ணர் வந்து கருப்பு, நாரதர் வந்து வெளுப்பு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறார். இங்கே வந்து விரேஜிரே அப்படிங்கிறது, ஆமாம், உங்களுக்கு விரேஜி பலாஷ இதுங்கிறது கருப்புக்கு சொல்லுவான் மாமி, இந்த தமாலம் பலாஷம் இது எல்லாமே இந்த கருப்பு கலர் இலைகள். ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, விரேஜிரேங்கிற இடத்துல உங்களுக்கு ராஜுங்கிறது தாத்து, விங்கிறது உபசர்க்கம், சரியா? லிட்டு, ஓகேவா? இது வந்து ராஜத்தேங்கிறது உங்களுக்கு, இது வந்து ரேஜே ரேஜாத்தே ரேஜிரேன்னு வரும். உபயபதி மாமி, உங்க லட்லக்கார வந்து ராஜத்தின்னு வரும், அப்புறம் ராஜத்தேன்னு வரும், லிட்டு வந்து ரராஜன்னு வரும், இப்ப வந்து ரேஜே ரேஜாத்தே ரேஜிரே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு இந்த மேனே மேனாத்தே மேனிரே மாதிரி ஆத்மநேபதம். ஆமா, இது உபயபதி. ஆக்சுவலி இந்த தாத்து வந்து உபயபதி, ஆனா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆத்மநேபதி, சரியா இருக்கா? ஸோ ரதாங்க பாணேஹே பட்டலேன ரோச்சிஷாம் ரிஷித்விச்சக சம்பலிதா விரேஜிரே சலத்பலாஷாந்தர கோச்சராக தரோஹோ துஷாரமூர்த்தேஹே இவ நக்தம் அம்சவக அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, பிரபுல்ல தாபிச்ச நிபைஹி அபீஷுபிஹி சுபைஹி ச சப்தச்சத பாம்சு பாண்டுபிஹி பரஸ்பரேன சுரிதாம் சுரித அமலச்சவி ததா ஏகவர்ணௌ இவ தௌ பபூவதுஹு. தௌ, தௌங்கிறது இந்த நாரதர் மற்றும் கிருஷ்ணர் அவா ரெண்டு பேரும். ததா, அப்பொழுது ஏகவர்ணௌ இவ, ஒரே வர்ணமாக, சமான வர்ணமாக, வர்ணமாக பபூவதுஹு. அதாவது முந்தின ஸ்லோகத்தில் அவர் கருப்பு,
இது பலாஜபத்ரம் நர் இவரை மூணு நர் இப்போ இவா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல காட்சி அளிக்கின்றதுனால இவருடைய வெண்மையும் அவருடைய கருப்பும் சேர்ந்து ஒரே வர்ணமாக காணப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். சரியா? ஸோ வந்து என்ன, பிரபுல்ல தாபிச்ச நிபைஹி அபிஷுபிஹி, அதாவது இதில் அன்வயம் என்ன அப்படின்னா, பிரபுல்ல தாபிச்ச நிபைஹி சப்தச்சத பாம்சு பாண்டுபிஹி பாண்டுபிஹி ச சுபைஹி அபிஷுபிஹி பரஸ்பரேண சுரித அமலச்சவி சுரிதாமலச்சவி தௌ ததா ஏகவர்ணௌ இவ பபூவதுஹு. இதுதான் இதனுடைய அன்வயம். சரியா? பிரபுல்ல தாபிச்ச நிபைஹி அப்படின்னு சொல்லும்போது, பிரபுல்லம் அப்படின்னாலே நல்ல விகசிதம்னு அர்த்தம், நன்றாக மலர்ந்த பூத்த அப்படின்னு அர்த்தம். மலர்ந்த தமால புஷ்பங்கள், அதாவது பிரபுல்ல தாபிச்ச நிபம் அப்படின்னாலே மலர்ந்த தமால புஷ்பங்களை போல அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வரப்போகுது. சரியா? ஸோ இங்கே பிரபுல்லங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பூத்ததுன்னு அர்த்தம், நல்ல விகசிதம்னு அர்த்தம். தாபிச்சம் அப்படி மலர்ந்த, அப்புறம் தாபிச்சம்ங்கிறது உங்களுக்கு வந்து தமால புஷ்பம். அந்த தமால புஷ்பத்துக்கு நிபக சதுஷக அதுபோல, அதாவது இங்கே வந்து பிரபுல்ல தாபிச்ச நிபைஹி அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா, உங்களுக்கு வந்து இது நித்திய சமாசம்னு பேர். இதுக்கு தான் இதை வந்து நீங்கள் இப்போ வந்து பிரபுல்ல தாபிச்சஸ்ய நிபக அப்படின்லாம் நீங்கள் வந்து இதுக்கு விக்கிரவாக்கியம் சொல்ல முடியாது. புரியுறதா உங்களுக்கு? அதாவது இதனுடைய இந்த இந்த நிபக அப்படிங்கிறது இது போல அப்படிங்கிற ஒரு சதுருஷார்த்தத்தில் யூஸ் பண்ணியிருக்கா. ஆனால் இங்கே வந்து நீங்கள் பிரபுல்ல தாபிச்சஸ்ய நிபகான்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிபகாங்கிறது ஜென்ரலாக சதுருஷார்த்தம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த இடத்துல இதை வந்து நித்திய சமாசமாக சொல்லிண்டு பிரபுல்ல தாபிச்ச நிபைஹி மலர்ந்த தமால புஷ்பங்கள் போன்ற அதுபோல சப்தச்சத பாம்சு பாண்டுபிகி, சப்தச்சதம் அப்படிங்கிறது சப்தச்சத பூ, அந்த பூக்களினுடைய பாம்சு அப்படின்னா உங்களுக்கு பராகங்கள், பராகங்கள்னா மகரந்த பொடி. ஆமாம், போலன், அந்த மகரந்த பொடி. அந்த பாம்சு இவ பாண்டவக, அந்த மகரந்த பொடியை போல வெண்மையாக இருக்கின்ற அபிஷுபிகி, அபிஷுபிகிங்கிறது ஒளிகளினால், அதாவது பூத்த தமால புஷ்பங்களுக்கு சமமான ஒளிகளினால். தமால புஷ்பங்கள் போன்ற ஒளின்னு சொல்லக்கூடாது, பூத்த தமால புஷ்பங்களுக்கு சமமான ஒளி. அது புரியுறதா உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், சுபைஹி அழகான அபிஷுபிஹி அந்த ஒளிகளினால் பரஸ்பரேன அவ ரெண்டு பேருடைய சுரிதம், சுரிதம்ங்கிறது ரஞ்சிதம், அழகாக இருக்கின்ற அமலச்சவி, அமலச்சவிங்கிறது அதாவது அழுக்கில்லாத மாசற்ற ஒரு ஒளி. சரியா? அந்த அமலம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா அவித்தியமான, அவித்தியமான மலக அஸ்யாம் இது அமலா. சரியா? ஸோ அது அப்படி இருக்கின்ற சுரித்தே அமலே சவிஹி அயோகோ, நன்றாக சுரித்தம் அப்படிங்கிறது ரஞ்சித்தம்ங்கிற ஒரு அர்த்தம். ஸோ சுரித்தே அமலே அழகாக இருக்கின்றதும், அமலே ரொம்ப மலினமற்றதும் அது மாசில்லாததும், அப்படி இருக்கின்ற சவிஹி அப்படின்னா ஒளி, அப்படி இருக்கின்ற சவிஹி அயோகோ இப்படிப்பட்ட ஒளி யாருடையதோ அப்படின்னா, இந்த நாரதருக்கும் போகிறது கிருஷ்ணருக்கும் போகிறது, அப்படி இருக்கின்ற அந்த சவி, சவிஹி சவி டியூவலில் இருக்கு, அது என்ன தௌ கிருஷ்ணநாரதௌ ததா, இந்த மாதிரி ஒரு இவருனுடைய இந்த சப்தச்சத பாம்சு பாண்டுபிகி சுபைஹி அபிஷுபிகி இதையும் அதையும் சேர்ந்து ஒரே பிழம்பா, ஒரே வெண்மையான ஒரு நிறமாக காணப்படுகிறது. அப்படி இருக்கின்ற அந்த தருணத்தில் ததா அப்பொழுது தௌ இந்த கிருஷ்ணரும் நாரதரும் ஏக வர்ணௌ இவ பபூவது, ஒரே வர்ணமாக ஆகிவிட்டார்கள். சரியா? உங்களுக்கு வந்து பபூவத்துஹு திருப்பியும் வந்து லிட்டு, பபூவ பபூவத்துஹு டியூவலில் இருக்கு. சரியா இருக்கா? ஆ, பிரபுல்ல தாபிச்ச நிபைஹி அபிஷுபிஹி சுபைஹி ச சப்தச்சத பாம்சு பாண்டுபிஹி பரஸ்பரேண சுரித அமலச்சவி
ததா ஏகவருணௌ இவ தௌ பபூவதுஹு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து கங்காக்கும் யமுனாக்கும் ஒரு சங்கமமோ அதே மாதிரி ஸ்பட்டிகத்துக்கும் அந்த இந்திரநீலமணிக்கும் ஒரு அதனுடைய பிரபைக்கும் ஒரு மேலனமோ அதே மாதிரி ஒரே வருணமாக ஆக்கப்பட்டது. சரியா? அது அது அந்த மாதிரி வர்ணிக்கிறதுனால இங்கே வந்து உத்ப்ரேக்ஷதே, இது வந்து உத்ப்ரேக்ஷான்னு சொல்கிறார். இட்ஸ் அ கவிஸ் எக்ஸாஜரேஷன் இல்லையா, சம்பாவனா. உத்ப்ரேக்ஷா ஆமாம் ஆமாம் ஒரே வர்ணம் ஆக ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு உத்ப்ரேக்ஷா சொல்றார் கவி. சரியா? சோ பிரபுல் பிரபுல்ல தாபிச்ச நிபைஹி அபீஷுபிஹி சுபைஹி ச சப்தச்சத பாம்சு பாண்டுபிஹி பரஸ்பரேண சுரித அமலச்சவி ததா ஏகவருணௌ இவ தௌ பபூவதுஹு. அதான் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, யுகாந்த கால பிரதிசம்ஹிருதாத்மனோ ஜகந்தி யஸ்யாம் ச விகாசம் ஆசத் ஆசத தனௌ மமுஹு தத்ர ந கைடபத்விஷஹ தபோதனாபிய தன அபியாகம சம்பவாக முதக. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து நாரதர் வந்து வந்துட்டார். அவர் பார்த்த சந்தோஷங்கிறது அவருக்கு வந்து மல்டிஃபோல்டு. அவருடைய அப்படியே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆனந்தத்தில் மூழ்கிட்டார். அதை வந்து அவர் அவுட்வேர்ட்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறார். அதுதான் இது. அப்படிப்பட்ட அந்த, அதாவது இவர் வந்து ஜகத்தையே தன்னுடைய உலகத்திலேயே, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகள், உயிர் உள்ள அந்த லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எதை எடுத்துட்டாலும் எல்லாத்துக்கும் இவர் வந்து இருப்பிடமாக, அத்தனை ஜீவராசிகளுக்கும் இருப்பிடமாக இருக்கிறார். அப்படி இருக்கின்ற இவர்கிட்ட இது என்னென்னா, த ஹோல் வேர்ல்டு இஸ் ரெஸ்டட் இன் ஹரி. அவரோட இந்த மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் நல்ல ஒரு பெரிய ஒரு பூதாகாரமாக இந்த உலகமே அவருக்கு, அதுக்கு தானே அவர் ஆதாரம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்லோகமே போட்டோம், ஜெகன் நிவாசக வசுதேவ சத்மனி. அதுதானே இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கின்ற அவர். இந்த உலகமே அவர்கிட்ட இருக்குது. அந்த உலகம் அவர்கிட்ட இருக்கின்றதுனால ஃபுல்லாக அவர் ரொப்பின மாதிரி இருக்காராம். ஸோ இந்த நாரதர் வந்த ஒரு சந்தோஷத்தை அவர் வந்து உள்ளடக்க முடியலையாம், இடம் இல்லாத காரணத்தினால். அதனால் அதை வெளிப்படுத்தினாராம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது ஆக்சுவலி. ஆமாம். ஸோ அதாவது அந்த சந்தோஷத்தை வந்து அவர் வெள்ளை அந்த மாதிரி காமிச்சாருங்கிறத கவி எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி உலகம் வந்து அவர்கிட்ட அடங்கியிருக்கின்ற காரணத்தினால் இந்த சந்தோஷத்தை அடக்கிறதுக்கு அவர்கிட்ட இடம் இல்லை, அதனால் அந்த சந்தோஷத்தை அப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி போடுறார் கவி. எனக்கு ரொம்ப பிடிச்சது மாமி இந்த ஸ்லோகம், ரொம்ப அனுபவித்து படித்தேன் நான். ஆமாம். ஸோ யுகாந்த கால பிரதிசிம் சம்ஹிருதாத்மனோ ஜகந்தி யஸ்யாம் ச விகாசம் ஆசத தனௌ மமுஹு தத்ர ந கைடபத்விஷஹ தபோதன அபியாகம சம்பவாக முதக. ஸோ வந்து என்ன அப்படின்னா, யுகாந்த கால பிரதிசம்ஹிருதாத்மனஹ. யுகா, யுகாங்கிறது உங்களுக்கு நாலு யுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம், சத்தியயுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்தினுடைய அந்த காலே அந்த முடியும் தருணத்தில் பிரதிசம்ஹிருதஹ உள்ளே இழுக்கப்பட்ட, உள்ளே இழுத்து கொள்ளப்பட்ட ஆத்மானக அப்படின்னு சொல்லும்போது உயிரினங்கள், தேகினக அப்படின்னு அர்த்தம். சரியா? தேகம்ங்கிறது வெறும் ஜீவன் மாத்திரம் இல்லை, அத்தனை ஜீவராசிகளும், மரம் கொடி செடி எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அது அத்தனையும். ஸோ யுகாந்த காலே பிரதிசம்ஹிருதாக ஆத்மனக ஏன சக யாரு, அதுதான் அந்த இதுக்கு உங்களுக்கு அன்மையுமே சொல்லலை, சாரி. யுகாந்த கால பிரதிசம்ஹிருதாத்மனக கைடபத்விஷா யஸ்யாம் தனௌ ஜகந்தி ச விகாசம் ஆசத தத்ர தத்ர தபோதன அபியாகம சம்பவாக முதக மமுஹு. இதுதான் இதுக்கு அன்வயம். ஸோ வந்து யுகாந்த கால பிரதிசம்ஹிருதாத்மனஹ கைடபத்விஷா, யுகத்தினுடைய அந்த காலத்தில் எண்டில் முடியும் தருணத்தில் உள்ளிழுக்கப்பட்ட சகல ஆத்மா எவராலோ அவர், அதுதான் யுகாந்த காலே பிரதிசம்ஹிருதாக ஆத்மானஹ ஏன சக.
அப்படி அப்படி அது யாருக்கு போகிறது அப்படின்னா கைட்டபத்விஷா, அந்த கைட்டபன் அந்த மது கைட்டபன் ரெண்டு வா இருக்கா இல்லையா, அவளுடைய துஷகா, துஷகானா எதிரி, அந்த எதிரியான இந்த மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எஸ்யாம் தனவு எந்த அவருடைய தனுவில், தனுன ஷரீரம், அந்த ஷரீரத்தில், தனுங்கிறது உங்களுக்கு ஸ்திரீலிங்கம், எஸ்யாம் தனவு எந்த ஷரீரத்தில் என்ன ஜகந்தி ச விகாசம் ஆசத, இந்த ஜகந்தி இந்த உலகம், அதாவது சதுர்தசாத்மகம் இந்த உலகம் எல்லாமே சதுர்தச புவனம், இது பூராவே யார் யாரோட சரீரத்தில் சவிகாசம் ஆசத நன்றாக விரிவை அடைந்து, அதாவது சவிகாசம் ஆசத்தன்னு சொல்லும்போது பிரளய காலத்தில் எல்லாம் சுருங்கிடும் இல்லையா, ஸோ பிரளய காலத்தில் பிரளய காலத்தில் சுருங்கப்பட்ட இந்த உலகத்தை வைத்து கொண்டிருப்பார் அதே பரமாத்மா, அதே சிருஷ்டி காலத்தில் வெள்ளெடுத்து விட்டுருவாரானா அந்த ஜகத்துக்கே இவர் தானே ஆதாரபூதம், அதனால அந்த ஜகத்துக்கு ஆதாரபூதமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கிருஷ்ணரானவர் என்ன அப்படின்னா, சவிகாசம் இந்த ஜகந்தி சவிகாசம் ஆசத, இந்த ஜகத்தானது நன்றாக ஒரு விகாசத்தை, விகாசம்னா நல்ல மேனிஃபெஸ்டேட்டட் ஃபார்ம், நன்றாக அந்த எல்லாம் பெருசாக, ஆமாம் அது அது அப்படி வந்து இவருடைய எஸ்யாம் தனோ ஆசத, யாருடைய தனுவில் ஷரீரத்தில் இந்த ஜகந்தியானது சவிகாசம் ஆசத இருந்ததோ அப்படிப்பட்ட தத்ரனா தஸ்மின் தனவு அந்த சரீரத்தில் என்ன தபோதன அபியாகம சம்பவாக முதக மமுகு, தபோதனஹா அப்படின்னா தபஹ ஏவ தனம் எஸ்ய, தபஸே தனம் யாருக்கு அப்படின்னா அந்த நாரதருக்கு, அந்த தபோதன தனசிய அபியாகம சம்பவாக, அவர் வந்துவிட்டார் அப்படிங்கிறதுனால சம்பவாக அப்படின்னாலே சம்பவந்தி இது சம்பவாக சம்பூதாகன்னு அர்த்தம், உண்டான என்னது உண்டாச்சு அப்படின்னா முதக, ஒரு சந்தோஷமானது அவருக்கு உண்டாச்சு ஹரிக்கு, அந்த முதக ந மமுகு அவரால் ஹீ குட் நாட் பேர் இட், ஹீ குட் நாட் மெஷர் இட் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை உள்ளே அடக்க முடியல, ஏன் அப்படின்னா இந்த 14 உலகத்தையும் தங்குள்ள அடக்கின்றிருக்கிற அவருக்கு இடம் இல்லையா, இடம் இல்லாமல் இல்லை, அது வந்து அந்த அந்த சந்தோஷத்தை அந்த மாதிரி அவர் வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்திய காரணத்தை வந்து கவி வந்து எப்படி வந்து ஒரு அதிசயோக்தி, இங்கே அலங்காரம் பார்த்தீங்கன்னா அதிசயோக்தி அலங்காரம் சரியா, இது வந்து கவியினுடைய ஒரு ப்ரௌடோக்தி, அதனால் சித்த ஒரு அதிசயோக்தி, ஏன்னா வந்து இங்கே வந்து அப்படியே அந்த ஜகத்தையே அடக்கின்றவருக்கு இந்த நாரதர் வந்து சந்தோஷத்தை அடக்க முடியாது தானே, அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம், அப்படி வந்து ஹி வாஸ் ஓவர்வெல்ம் பை ஜாய், அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் வந்து அதை வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தினது எப்படி காணப்பட்டது அப்படின்னா இந்த 14 உலகத்தையும் எப்படி வந்து பிரளய காலத்தில் உள்ளடக்கிப்பார் அதே மாதிரி சிருஷ்டி காலத்துலேயும் அவர்கிட்டே தான் இருக்கும், சிருஷ்டி காலத்தில் அவர்கிட்ட எடுத்து வெளில விட மாட்டார், அதுக்கு ஆதாரபூதமாக இருந்து கொண்டு இருக்கின்ற அவரை இந்த அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஆதாரமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த முனிவரனுடைய வருகையினால் வந்த சந்தோஷத்தை அவரால் உள்ளடக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஹி எக்ஸ்பிரஸ்ட் இஸ் அவுட் சைட், என்னது உங்களுக்கு மா மா லிட்டு மா மானே தாத்து லிட்டு லிட்டு லக்காரம், ஆமா மா மாங்கிறது தாத்து மா மானே அந்த அர்த்தத்தில், மானம்ங்கிறதே உங்களுக்கு பரிமாணம் அப்படின்னாலே அளவு மெஷர்ன்னு அர்த்தம் இல்லையா, ஸோ வந்து மா மானே மமவு மமதுஹு மமுஹு அதுதான் உங்களுக்கு லிட்டு ஃபார்மு சரியா, மாத்திங்கிறது தான் லட்லக்காரம் இதுக்கு, மாத்திங்கிறது லட்டு இங்கே வந்து லிட்டில் இருக்கு, மமுஹுங்கிறது லிட்டில் இருக்கு, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த சந்தோஷங்களை இவரால் ந மமுஹு அடக்க முடியவில்லை சரியா, அதுதான் ஸோ வந்து இதுதான் வந்து இந்த இதில் சொல்லுவா எல்லாத்துக்கும் ஆதாரபூதமாக இருக்கார் அப்படின்னா கீதையில் வரும்போது பகவத்கீதையில் வரும்போது இதுதான் சொல்லுவா, உனக்கு எப்படி தெரியும் எல்லாம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்பான், கிருஷ்ணவேனம் அவேகித்வம் ஆத்மானம் அகிலாத்மனம்,
இந்த கிருஷ்ணரை வந்து நீ எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அகில அகில ஜகத்துக்கும் ஆத்மாவாக இருக்கின்ற என்ன அப்படி தெரிஞ்சுக்கோ. ஏன் ஏன் அப்படி எல்லாத்துக்கும் ஆத்ம ஸ்வரூபமாக இருக்கின்றவன் இப்போ எப்படி என் கண்ணு எதிர்க்க இருக்க அப்படின்னா, சோபி அத்திர பாதி தேகீவ ஆபாதி மாயையா, அவனும் இப்போ என்ன அப்படின்னா அந்த தேகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற போல் இப்போ வந்து உன் கண்ணுக்கு தெரியப்படுறான். ஸோ அவன்தான் வந்து ஜகத்து இருக்கிற எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறது யாருன்னா அதே கிருஷ்ணர் தான். ஸோ அதே தான் இங்கே வந்து சொல்கிறார், இந்த யுகாந்த கால பிரதிசம்ஹிருத ஆத்மனக, அந்த யுகத்தினுடைய அந்தத்தில் ஒவ்வொரு தடவையும் உள்ளிழுத்துப்பா அவா. புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து ஆசத்தான்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஆசு என்ன, ஆசு உபவேஷனே லங்கு சரியா? ம், ஆமாம், ஆஸ்த ஆசதாம் ஆசத சரியா மாமி? சரி, நான்